ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து இருக்கல வந்து ரொம்ப தப்பான மேட்ச்சு. சரி ஓகே, இது வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸாக போட்டுடலாம், இது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து இம்பாசிபிளான மேட்ச். ஓகே, சான்ஸே இல்லைன்னு சொல்லணும் போய் அடிக்கிறதுக்கு. சான்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு 10% இருந்தது, 10-8% தான் சான்ஸ் இருந்தது. போய் அடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. சரி எப்படி வந்து நாங்கள் வந்து போய் அடிக்கிறோம்? ஓகே, நாங்கள் வந்து ஃபுல்லாகவே அவுட் ஆகிருந்துருக்கோம். ஓகே, லேண்டிங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக சுரப்பிடுச்சு. சரி கிளாக் டேவலில் இறங்கணும். கிளாக் டேவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஸ்குவாடு, எங்கள் ஸ்குவாடு சேர்க்காமல் 3 ஸ்குவாடு. இப்போ நாங்களும் வந்திருந்தா கூட சரி 4 ஸ்குவாடாக வந்துருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறேன், சரி நான் இங்கே தனியாக இறங்கிட்டு, சரி அட்டாக்கிங் தான் மோஸ்ட்லி இப்போல்லாம் போகிறது, ஃபுல்லாக அட்டாக்கிங் போயிட்டு சரி வந்து நல்லா ஒரு கிளிப்பில் எடுக்கிறது, சரி அதான் அட்டாக்கிங் பண்ணால் சரி இங்கே வந்து ஃபுல்லாக எனிமிட்டு சரி வந்துட்டோம், சரி ஒரு கில் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா கில்லும் கிடைக்க மாட்டேது, ஓசி கில்லும் கிடைக்க மாட்டேது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வேறு ஒருத்தர் அவுட் ஆகிட்டாங்க. சரி நம்ம டீம்மேட்டில் சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இங்கே சுற்றி முட்டி பார்த்துட்டுருக்கேன், இங்கே மேலே அங்கே 2 ஸ்குவாடு சண்டை போட்டுருக்கு, ஸ்குவாடு வேடிக்கை பார்க்குற போல் ஃபைட்டு பயந்தே இருக்கு, நிற்கவே மாட்டேது. சரி ஏதாவது உள்ளே பூண்டு கடை பூண்டு கிடை வெட்டிடலான்னு பார்த்தேன்னா எதுவும் சிக்கவும் மாட்டேது. சரி திரும்பி நம்ம மேலே போயிட்டு அதே பொசிஷனில் போய் உக்காந்து வந்தீங்கன்னா எதாவது கீழே கிடைக்காதுன்னு பார்த்தா அருமையான ஓசி கீழே வண்டருக்கு ஒரு ஓசி கீழ் கிடச்சிருந்து சந்தோஷப்பட்டேன். ஓகே பரவாயில்லப்பா, நம்மளுக்கு ஒரு கீழ் கிடச்சிரு. சரி திரும்பி ஒரு ஆடு வந்தது, அதே தலையை ஒன்று மாட்டுச்சு. ஓகே நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம், டங் டிங் டிங்னு அடித்தேன். பையன் வந்து கரெக்டாக க்ளோவால் போட்டேன், அடங்கு பொய்யால பாய்ஸ். சரி அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹைட் ஆகி உக்காந்துருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாதிரி க்ளோவால் இல்லைன்னா இந்தமாதிரி ட்ரை பண்ணி உக்காருங்க மோஸ்ட்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கவரே இல்லாமல் நிறைய பேர் உக்காந்துருக்கீங்க, அதனால் மோஸ்ட்லி இப்படி பண்ணுங்கள். மோஸ்ட்லி வேறு நான் தனியாக தான் இருக்கேன், இப்போ சோலவாக தான் இருக்கேன். இப்படி ஒரே இடத்துல கூட அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சின்ன தப்பு பண்ணுறேன், டக்குன்னு நகராமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே நின்றுருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எனிமி சைடில் வந்து அடிச்சிட்டேன், பரவாயில்ல கரெக்டாக வந்து பின்னாடி வந்து அடிச்சிட்டேன். நம்ம ஆளுவார் பக்கத்தில் வந்துட்டார் பார்த்தீங்கன்னா, எனிமி வேறு அவங்ககிட்ட வேறு சரி கன் இருக்கும் போல், அதனால் இவர் அந்த இவர்கிட்டையும் நல்ல கன் இல்லை, அதனால் ரீவே பண்ண முடியாது போல் கஷ்டம் தான். சரி இவருக்கும் வேறு நைட்டாக டேமேஜ் ஆகிருக்கே, எதுவும் பண்ண முடியாது போல், மெக்கிட்டு கூட இல்லை ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் தான் ரீவே பண்ணுறதுனாரு. சரி பரவாயில்ல செத்து போனால் ரீவே பண்ணிக்கலான்ட்டு வந்து செத்து போயிட்டேன். சரி பரவாயில்லடா, மேலே வந்தவன் பார்த்தா அல்ட்ராநோவாக இருக்கான், அடா பாவி யாரா அவன் என்ன வந்து அடிச்சுட்டு போயிட்டான்டா, அடா பொய்யால. சரி போய் தோலை எனக்கேனேன்னு வந்து உசுரை வாங்குறானுங்க. சரி பார்த்தீங்கன்னா செத்து பொழைச்சிட்டு வர்றதே ஒரு தண்ணி சுகம் தான். சரி இந்த வீட்டில் இறங்கினேன். சரி மேலே அவனா இருக்கானான்னு பார்த்தேன், மேலே அவனும் இல்லை. சரி லூட் பாக்ஸாக இருந்துது. சரி ஓகே இந்த வீட்டுக்குள்ளே போவோம், ஏதாவது கிடைக்கிறான்னு பார்ப்போம். இந்த வீட்டில் கண்டிப்பாக நல்லா நக்கிட்டு ரூம் ஊருக்காமே நக்கிருப்பானுங்க, அட கொய்யால போகிற இடத்துலலாம் கண்ணி வெளியாக இருக்கிறானுங்க. யார் சாமியவங்க கண்ணி வெளியாக வச்சு உயிரை வாங்குறாங்களா? சரி கீழே குறிச்சது எப்படி இந்த வீட்டில் ஒன்றும் தேராது, கைப்பில் வேறு இடத்துக்கு ஓடுறான்னு பார்த்தா அடம் போய் பின்னாடி வந்துட்டான் ஒருத்தன். டேய் ஐயா விட்டுறா சாமியடே, நான் வேறு இடத்துக்கு ஓடிடுறேன், உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைடா சாமி, நான் விட்டுறேன். சரி வந்ததுக்கு ஒரு லெவல் 3 பேக் கிடச்சி, இந்த வீட்டுக்குள்ளே போனது என் நேரம், தப்பு பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு போகிற ஏதாவது மணி ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா போகிற வழி எல்லாமே கண்ணி வேணையாக இருக்கிறானுங்க. கருமான பிடிச்சவனுங்க தலையெழுத்தாக போச்சு. அதுக்கு எந்த 2 லேண்ட்மேனே. சரி இவனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவனை நம்ம கிளாக் டிராவல் அடிச்சிருக்கான், நம்மகிட்டே திரும்பி அடி வாங்குவான், நல்லா பார்த்துக்கோங்க. ஜி சுஜித் அவன் பேரே. சரியா, சரி திரும்பி வந்து நம்ம ஆளுங்க ரீவே பண்ணி விட்டாங்க. சரி எப்படியும் ஏன் அவுட் ஆகிட்டே இருக்காங்க, சரி பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க போகிறோம் அப்படிங்களா. சரி இங்கே பார்த்தா ஒருத்தன் ரீவே பண்ணுறான், யார் அவன் கேம் முன்னாடி ரீவே பண்ணுறானா? ரே இதான் வண்டன் அடி, கோஸ்ட் இருக்கிறதுல ரீவே பண்ணுவியா நீ? ரை இதா வண்டன் அடி, உனக்கு இன்னைக்கு ஒரு புடி புடி பிடிச்சி விட்றேன். டேய் என்னடா அவன் ஒரு ப்ரோ பிளேயருக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் இருக்கான். சரி நல்லா அழுதி விட்டான் பையன், இல்லைந்தே பையன் கில்லு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்குவாட் வைப் பண்ணுறோம், ஏய் நம்ம ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இது 1st ஸ்குவாட் வைப்பு. ஏய் இதெல்லாம் ஒரு ஸ்குவாட் வைப்பாடான்னு கேட்டீங்க, ஆமாம் டேரக்ட் டெட்டில் அது ஸ்குவாட் வைப் கைஸ். ஓகே அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது என்னடா புது விஷயமா இருக்கு? இதெல்லாம் புது விஷயம்லாம் இல்லை, பழைய விஷயம் தான். சரியா நீங்கள் வந்து கலாய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. சரி இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சோலோ ஃபீஸ் மாற்றிப்பான், இந்த பையனாக வந்து நம்மளை கிளாக் டிராவல் அடித்தான் லேண்ட்மேனில் வச்சு. சரி இந்த பையனை வந்து எப்படி அடிக்கணும்னு பார்த்தேன், பாருங்கள் திரும்பி லேண்ட் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பார்த்தா கரெக்டாக 999 என்னடா பார்த்து. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் எப்போ அடித்தானே தெரில, ஆனால் என்னடா நடக்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி லேண்ட்மேனும் எப்படியும் வெடிச்சு வச்சிட்டோம். ஓகேவா நம்ம ஆள் பார்த்தா கரெக்டாக ரீவே பண்ண முடியாமல் போச்சு. சரி ஓகே நம்ம ஆளுதான் ரீவே பண்ண முடியல, இந்த மண்டை பையனை அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அருவும் போல், என்னடா இது நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து 999 போயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. சரி ஓகே வந்து நம்ம ஆளை போய் ரீவே பண்ணிருவோம். ரீவே பண்ண நேரத்தில் வந்து திரும்பி ஒருத்தன் வந்துடுவான், அவன் யாராவது எங்கன்றா வந்த பாருங்கள் என்னெல்லாம் ஃபன்னு நடக்குதுன்னு.
ஓகேவா? ஒரு பக்கம் வந்து ஃபன்னு போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மேட்ச் தப்பு கொடுக்குது, போற வழி எல்லாமே கண்ணி வேண்டி வைக்கிறானுங்க. ஏன்னா ஸ்குவாடா வந்து அடிக்கிறானுங்க, தலைவலி கேஸா போச்சு. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாகவே இருந்தது. சரி, போய் அடிக்கிட்டே சான்ஸே கிடையாது, நம்ம நம்ம ஆட்டோன்னா அங்கே வெறித்தனமாக இருந்தது. சரி ஓகே ஓகே, நம்ம அதில் வந்து ரீவே பண்ணியாச்சு. சரி, வந்தோடனே லூட்டில் அடிக்க ஆரம்பிப்பாங்க. மண்டப்பையன் திரும்பி கூடயே ஒருத்தர் வருவார், பாருங்கள் குரோனா போட்டு எம்சிஸ்டி வச்சு அந்திங்கன்னு அழுத்துவான். இதா இங்கே லூட் அடிச்சுட்டு இருப்பேன், பொறுமையாக லூட் அடிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு நம்ம ஆள் வந்துடுவார், வந்து ரிவே பண்ணுவார். சரி, லூட் அடிச்சுட்டு இருப்பார், தங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்ம அதை திரும்பி போய் சேர்த்து போயிட்டார். யார் சாமி நீ திரும்பி திரும்பி போய் சேர்த்து போகிற? நான் பார்த்தேன் ரிவே பண்ணியிருந்தேன், நல்ல வேலை இவர்கிட்ட காயின் இருந்து இந்த காயின் வச்சு திரும்பி போய் ரிவே பண்ணிடலாம். பார்த்தா திடீர்னு ஜம்ப் பண்ணுற சவுண்டு. சரி, நம்ம ஆள் வேறு வெளியே போகிறாரு, வெளியே போனால் ஒருத்தன் குரோனா போட்டுன்னு அடிக்கிறான். யார் சாமி நீ எங்கேருந்தையா வந்த? இங்கே பாருங்களேன், போய் உள்ளே போய் அடிக்க போகிறாரு. எம்சிசியில் டக்க டக்குன்னு அழுத்துறான். நான் ஜஸ்ட்டு போய் ஒரே ஒரு ஓசிக்கில் அடிச்சு விட்டேன், பரவாயில்ல. ஒரு ஒரு ஓசிக்கில், ரெண்டாவது ஓசிக்கில். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது ஓசிக்கில், ரெண்டாவது ஓசிக்கில், ரெண்டாவது ஓசிக்கில். சரி, ரெண்டாவது ஓசிக்கில் அடிச்சுட்டு யாராவது பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அடிச்சிருக்கேன், ரெண்டு ஓசிக்கில், ரெண்டு ஓன் கில்லு. ஓகேவா? ஓனுக்கும் ஓசிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுங்கன்னா, அதுக்கு ரெண்டு வார்த்தை, இதுக்கு மூணு வார்த்தை, அவ்வளோதான் விஷயம். சரி, இதுதான் டிஃப்ரென்ஸு. சரி, ஓன் கில்லு ஓசிக்கில் வேறு லெவலுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்து ரிவைவ் ஆகிட்டு வருவான். சரி, இவனுக்கு எட்டு அடிக்கலான்னு பார்த்தா பையன் போய் எஸ்கேப் ஆகிடுவான். சரி, இவனுக்கு விடக்கூடாது, இது அடிமை சிக்கிட்டான், இவனை விடவே கூடாது, இவனை போய் அழுத்து பிடிக்கிறான்னு பார்த்தா இவன் ஆளக்கானோ, எங்கடா போனான் பயப்புலே? டெய், எங்கடா இருக்கே, இவனை தேடின்னு இருக்கடா. சரி, நம்மளும் வந்து ஓசிக்கில் அடிக்க ட்ரை பண்ணுறது, நம்மளே பெரிய ஓசிக்கில். சரி, அவர் அடிச்சுட்டு போட்டோம் வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா அது சைடில் வர ஃபைட்டு போயிருந்துக்கு. சும்மா விடுவானா? உள்ளே பூண்டு அழுத்த வேண்டியதான்டா, கைப்புள்ள ஓடு, இன்னும் முழிச்சுட்டுருக்கேன், அழுத்தி விடு. ஆ, போடு, அழுத்து அழுத்து அழுத்தி அழுத்தி விட்டாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் வந்து அங்கே ஒருத்தன் கிட்ட ஃபைட் பண்ணியிருந்தான், இந்த மண்டப்பையனை அடிச்சு வச்சு, அங்கே ஒரு மண்டப்பையன், அந்த மண்டப்பையனை அடிச்சு விட்டாச்சு. இப்போ போடு தகிட தகிட, அழுத்து அழுத்து, போடு தகிட தகிட தான். ஓகே, ஃபுல்லாக அழுத்தி விட்டாச்சு, மண்டப்பையன் செத்து விட்டான். அடே போடாடி, பாட கட்டிட்டேன். ஆறு கிலோ வேறு லெவல் கேஸ், வேறு லெவல், ஆறு கிலோ தரமாக அழுத்து. ஓகே, இந்த ஒரு அழுத்து அழுத்தம் கை வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக அழுத்தி பிடிக்கிறது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா என்கிட்ட கற்றுக்கோங்க, ஏன்னா அழுத்தி பிடிக்கணும் தனியாக ஒரு டியூஷன் கூட நடத்திடலாம். சரி, அழுத்தி பிடிக்கிறது எப்படி, அப்புறம் டிப்ஸு கூட போத்திடலாம், அழுத்தி பிடிக்கிறது எப்படி ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டன் சைஸ் எல்லாம் வந்து பெருசாக கேட்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு அழுத்தி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்மளே ரிவே பண்ணி விட்டாச்சு. ஓகே, காயின்லாம் கிடச்சி நான் இப்போ ரிவே பண்ணி விட்டாச்சு. சரி, இதுக்கப்புறம் யாரும் ரிவே பண்ண வேணாம். சரியா? இதுக்கப்புறம் நம்ம காயின் வச்சுட்டு தேவையான வாங்கிட்டு லேண்ட்மேன் வச்சு விட்டேன். ஏன்னா எவனும் வந்து உருப்படியே இருக்கக்கூடாது பார்த்தீங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து ரிவைவ் பண்ணிட்டேன்னா கஷ்டமாயிடும், சரிங்களா? சரி, அதனால் வந்து என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவருக்குள்ளே ஒரு வாடே உட்காந்துருக்கு. யாசாமி நீ எங்கேருந்தே வந்தது? நம்மளுக்கு கிரனைடு போடுவார், அவர் மேலேயே வெடிஞ்சிடும். சரியா? கிரனைடு வந்து டைரக்டட் பை கிரனைட். சரி, வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் ஸ்கோப் போட்டு அடிக்கலாம்னு பார்த்தா ஐஎம் டெத்து வந்து போயிட்டு டச் பண்ணுவார், ஆனால் கடைசியில் செத்தே போயிட்டார் கை பயப்போல. சரி, நம்மளும் போவார், நம்மளால் வந்து ஒருத்தரை வந்து நாக்கடிச்சதை கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண்டப்பையனுக்கு செம்மையை டேமேஜ் பண்ணி விட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா தில்லுவாலிய மூமெண்ட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஜீரோ புல்லட் மேக்ஸிமம்ல ஃப்ரீ அடங்கொய்யால என்னடா பண்ணுறது அந்தளவுக்கு அழுத்தலன்னா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 24 ஆம வந்தது, அந்தளவுக்கு அழுத்திருக்கனா பார்த்துக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா அழுத்து பிடி கிங்காக இருக்கோம் நம்ம, போய் அழுத்தில் ஜீரோ ஆமெல்லாம் வந்திருக்கு. ரீவே சரி, ரீலோடும் பண்ண முடியாத நிலமை. சரி ஓகே, நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டு போயிட்டாங்க. சரி, எல்லாம் லாஸ்ட் ஜோன் வேறு வந்துச்சு, என்ன பண்ணுறது ஏறு பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எப்படி ரீவைவ் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். சைக்கிள் கேப்பில் வந்து பூண்டு போய் ரீவைவ் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம போன நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நோபல் வந்து அடி வாங்கி விடுச்சு எனிமிக்கிட்ட, சரிங்களா? சரி, நம்மக்கிட்ட இருந்தால் நல்ல வேலை விஎஸ்எஸ் சேர்த்துக்கிட்டேன், எக்ஸ்பெரிமெண்ட் சரியாக கை கொடுக்கல. சரினா பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லாஸ்ட் ஜோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து டேமேஜ் பண்ணி விட்டால் கூட அவன் எப்படியே எலிமெண்ட் ஆகிடுவான், அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாட்னா ஈஸியராக இருக்கும். சரி, அதான் பண்ண என்ன பண்ண, சரி கொஞ்சம் பொறுமையாக ஜோனுக்கு போவோம். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சிக்ஸ் ஓ ஃபைவ் செகண்ட்ஸில் இருக்குது, அதனால் பொறுமையாக மூவ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, நைஸாக வந்து மூவ் பண்ணி சைக்கிள் கேப்பில் பூண்டு ரீவைவ் பண்ணி விட்டேன் நம்ம ஆளுங்களை, சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வேறு அடி வாங்கிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது நிலமை. ஆனால் பார்த்தீங்கன்னா எவன் யாரும் அவன் ஹெட்ஷாட் அடிச்சிருக்கான்னு தெரியல, நிசா கேமா யாரும் நீலேஷா கேமா யாரும் அவன் பேர் என்ன கர்மன்றமா. சரி, இப்போ உள்ளே போகிறேன், உள்ளே போனால் வர பொய்யால என்னடா இது, நாலு பேர் இருக்கீங்க, ஒரு இன்னைக்கு ஒரு புடி புடின்னு பிடிச்சி விட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன், திரும்பி ஒரு அழுத்தி போட்டு தங்கிட்ட தெரியும் யாருக்கிட்ட வந்து எங்கே வந்து சீனை போடுறேன், செஞ்சிடுவேன் பார்த்துக்க. டன் 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 என்ன மாதிரி அழுத்துன்னா பார்த்துக்கோங்களேன், எனிமீனா யார்கிட்ட வந்து யார்கிட்ட சீனை போடுறேன், கோஸ்டரா இந்த நாச்சு நான் தான்டா பூயா
இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பாசிபிளான இருவாரு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளால ரீவே பண்ணி விட்டாச்சு. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கையில் கன் வச்சுன்னு பயங்கரமாக சீனை காமிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பெரிய ரோக்காம அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ரோக்கெல்லாம் இல்லை ப்ரோ, நான் சாரான மிஸ்டர் ராஜேஷ்னா மண்டையில் வாயில் புள்ளாட்டு சொல்லுவேன், வெளியே போட ஐயோக்கே ராஸ்கல்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான் பையன். நம்மளும் வெளியே போயாச்சு, ஏன்னா போய் அடிச்சாச்சு. ஆனால் அதை எல்லாருமே வெளியே போக வேண்டியதான். ஓகே டாடா பை பை, சி யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.